இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஸ்டோரியோட நேம் வந்து சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆத்தர் வந்து ஆர்கே நாராயணன். இது வந்து மால்குடியுடைய ஸ்டோரி. இதில் வந்து மொத்தம் வந்து 19 பார்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டோட நேம் வந்து மண்டே மார்னிங். இப்போ வந்து நம்ம மண்டே மார்னிங் வந்து பார்க்கலாம். அது வந்து ஒரு மண்டே மார்னிங், சுவாமிக்கு ஸ்கூலுக்கு போகவே விருப்பம் இல்லை. சாட்டர்டே சண்டே லீவ் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சுவாமிக்கு வந்து மண்டே ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லாமல் தூக்கத்துலேயே இருந்தான். அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்து லைட்டாக கண்ணை திறக்கும்போது சுவாமிக்கு ஸ்கூலோட ஞாபகம் வந்தது. அந்த பழைய எல்லோ பில்டிங், எப்பயும் பெரிய கம்பு வச்சுட்டு நிற்கிற அவனோட ஹெட் மாஸ்டர், அதுக்கப்புறம் எப்போவுமே கோபமாக இருக்கிற அவனோட கிளாஸ் டீச்சர் வேதுநாயகம் சார்னு எல்லாமே சுவாமிக்கு மைண்டில் வந்தது. திரும்ப எப்படியோ ஒரு வழியாக எழுந்து சுவாமி ரெடியாகி 8:00 அவன் டெஸ்கிட்ட வந்தான். அந்த டெஸ்க் எப்படிப்பட்ட டெஸ்க்னா எல்லாமே போட்டது போட்டுபடி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டெஸ்க் அது. அதுவும் அவங்க ஃபாதரோட ட்ரெஸ்ஸிங் ரூம் மூலையில் இருக்க அந்த டெஸ்க், அந்த டெஸ்கிட்ட வந்து சேர்ந்தான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் இருக்குதுன்னு ஒவ்வொரு ஹோம்ஒர்க்காக யோசிக்க ஆரம்பித்தான். 2 days லீவில் சுவாமி எந்த ஹோம்ஒர்க்குமே செய்யலை. 10:00 ஸ்கூலுக்கு போக இன்னும் 2 hours தான் இருக்குது. சுவாமி வந்து என்ன ஹோம்ஒர்க்னு யோசிக்க ஆரம்பித்தான். அப்போ தான் இங்கிலீஷ், ஜியாகிரஃபி, அரித்மெட்டிக்னு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கிறது சுவாமிக்கு தெரிய வந்துச்சு. ஒவ்வொரு ஹோம்ஒர்க்காக பண்ணி முடிச்சுட்டு சுவாமி வந்து ஒரு வழியாக வந்து ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தான். ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்த அப்புறம் தான் அவன் சாரால் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அந்த கோபத்துக்கு காரணம் என்ன, அந்த கோபம் வந்ததுனால வந்து சுவாமி என்ன பண்ணான், அதுக்கப்புறம் என்ன, சுவாமி வந்து ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸ்கூலில் ஃபஸ்ட் அவர் ரொம்பவே அமைதியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் செகண்ட் அவர் வந்தது. செகண்ட் அவர் வந்து அரித்மெட்டிக் அவர். அரித்மெட்டிக் சம்ஸ் ஒன்று கூட சுவாமி சரியாக போடல. அதனால் சுவாமியோட சார் வந்து அவன் நோட்டில் வெரி பேட்னு எழுதி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி செகண்ட் அவரும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தேர்ட் அவர் வந்தது. தேர்ட் அவர் வந்து டிபி லைன் ஒரு சார் எடுப்பார். அவர் வந்து ஹிஸ்ட்ரி சார். அந்த சாரை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப ஹம்பிளாக இருப்பார், கோவப்பட மாட்டார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சார். அதனால் ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிச்ச அவர். இந்த மாதிரி தேர்ட் அவர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபோர்த் அவர் பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் அவர். இப்போ தான் வந்து சுவாமிக்கு வந்து கோவம் வந்தது. அது ஏன்னு இப்போ பார்க்கலாம். ரிலீஜியஸ் அவர் வந்து எபினேசர்னு ஒரு சார் வந்து வந்தார். அவர் வந்து ஜீசஸை பற்றி பேசிகிட்டே இருந்தார். அப்புறம் வந்து கிருஷ்ணாவை பற்றி பேச ஆரம்பித்தார். உங்கள் கிருஷ்ணர் என்ன வரம் தருவாரா, சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவாரா, இந்த மாதிரியெல்லாம் வந்து சார் வந்து பேச ஆரம்பித்தார். ஸோ சுவாமிக்கு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்ததில் அவன் பிளேஸ்லேருந்து அவன் இருந்து ஜீசஸ் வந்து நல்லவர்னா ஜீசஸ் ஏன் கொன்னாங்க அந்த மாதிரி வந்து கேட்டான். உடனே சார் சொன்னார், உனக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீ வந்து இந்த அவர் முடிஞ்ச அப்புறம் என்கிட்ட தனியாக வந்து கேளுன்னு சொன்னார். ஆனால் சுவாமிக்கு அவனோட கோவத்தை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. உடனே அடுத்த கேள்வி கேட்டான், ஜீசஸ் வந்து நல்லவர்னா அவர் ஏன் மாமிசம் சாப்பிட்டாரு அப்படின்னு கேட்டான். உடனே சாருக்கு ரொம்ப கோவம் வந்து சுவாமியோட காது பிடிச்சி நல்லா திருக்கி விட்டுட்டாரு. சுவாமியோட காது வந்து ரெட்டாயிடுச்சு. அவனால் வழியே தாங்க முடியல. இப்படி அந்த நாள் வந்து முடிஞ்சது. முடிஞ்சு சுவாமிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த அப்புறம் சுவாமிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் அப்பா கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தான். சுவாமி வந்து அவங்க அப்பா கிட்ட சொன்னான்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவங்க அப்பா வந்து என்ன ஆக்ஷன் எடுத்தார், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க இந்த ஸ்டோரி வந்து தொடர்ந்து கேளுங்க, ஃபுல்லாக கேளுங்க. அடுத்த நாள் வந்தாச்சு. சுவாமி சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு வந்துட்டா. எப்போவுமே சுவாமி சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வந்துட்டா விளையாடிட்டு தான் இருப்பான். ஆனால் அன்றைக்கி விளையாடவே இல்லை, அமைதியாக இருந்தான். அவன் கையில் வந்து ஒரு லெட்டர் இருந்தது. அந்த லெட்டர் வந்து ஸ்கூலில் நடந்ததெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த சார் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் வாங்கிட்டு வந்திருந்தான். சுவாமியோட அப்பா வந்து ஒரு வக்கீல், அதனால் வந்து அந்த சார் மேலே ஒரு கடுமையான கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து எழுதி சுவாமி கிட்ட வந்து தந்திருந்தார். அதுக்கப்புறம் ஸ்கூல் பெல் அடிச்சுது. ஸ்கூல் பெல் அடித்த உடனே சுவாமி வந்து நேராக ஹெச்எம் ரூமுக்கு போயிட்டு ஹெச்எம் கிட்ட அந்த லெட்டர் கொடுத்தான். ஹெச்எம் வந்து அந்த லெட்டர் வாங்கி படிக்க ஆரம்பித்தார். அதில் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ரிலீஜியஸ் டீச்சரால் என் பையன் பாதிக்கப்பட்டிருக்கா. நீங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் வந்து நாங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கான இடமும் இது கிடையாது. உங்களுக்கு வந்து நான் கிறிஸ்டின் பாய்ஸ் வேண்டாம்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து வேறு ஸ்கூல் மாற்றிட்டுறோம். இப்படிக்கு WT ஸ்ரீனிவாசன் அந்த லெட்டரில் அவங்க அப்பா வந்து எழுதி கொடுத்துருந்தார். இந்த லெட்டர் வாங்கி படித்தேன்.
ஹெட்மாஸ்டரோட முகம் வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சுவாமிக்கிட்ட நீ ஈவினிங் என்னை வந்து பாரு, உங்கள் அப்பாவுக்கு ஒரு லெட்டர் தர, அதை எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி சுவாமியை போக சொல்லிட்டாரு. சுவாமி வந்து வெளியே வந்தான். வெளியே வரும்போது சுவாமியை சுற்றி ஃபுல் ஸ்கூலில் நின்றுட்டு இருந்தது. உள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க, ஆனால் சுவாமி வந்து ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கிறது நாலு பேரை மட்டும்தான். அந்த நாலு பேர் யாருன்னு அடுத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுவாமியோட நாலு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து சோமு. அவன் தான் ஸ்கூலோட மானிட்டர். அவன் கூட டீச்சர்ஸ் ஏன் ஹெட்மாஸ்டரி கூட அஃபீஷியலாக நிறைய விஷயம் பேசுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் வந்து மணி செகண்ட் ஃப்ரெண்ட். மணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன், எல்லாரையும் அடிப்பான். அதனால் எல்லாருமே அவனை பார்த்தா பயப்படுவாங்க, நிறைய மரியாதை தருவாங்க. மணி கூட இருக்கிறதுனால சுவாமிக்கும் மரியாதை கிடைக்கும். அதனால் சுவாமி எப்பயும் மணி கூட தான் இருப்பான், மணியை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். ஸோ மணி தான் வந்து சுவாமியோட செகண்ட் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் தேர்ட் ஃப்ரெண்ட் வந்து ஷங்கர். ஷங்கர் வந்து 90% மேலே மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட், பிரில்லியன்ட் பாய். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட எந்த கிறிஸ்டின்க்கு வேணாலும் ஆன்சர் பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு பையன்தான் வந்து ஷங்கர். அவன் வந்து சுவாமியோட தேர்ட் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஃப்ரெண்ட் வந்து சுவாமிவேல். சாமிவேல்கிட்ட ஸ்பெஷல்னு சொல்ல எதுவும் இல்லை, ஆனால் ஏனோ தெரியல சுவாமிக்கு வந்து சாமிவேலை பிடிக்கும். ஸோ சுவாமிவேலையும் ஃப்ரெண்டாக சேர்த்துக்கிட்டான். சாமிவேல் தான் வந்து சுவாமியோட ஃபோர்த்து ஃப்ரெண்ட். இவங்க நாலு பேர் தான் சுவாமியோட ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் சுவாமி இவங்க கூட தான் இருப்பாள், என்ன விஷயம்னாலும் இவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவான், இவங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டான் சுவாமி. ஸோ இந்த விஷயம் பற்றி சொல்கிறதுக்கு சுவாமி இவங்க நாலு பேரையும் வந்து தனியாக கூட்டிகிட்டு வந்தான். இவங்க நாலு பேர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க, இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ஷங்கர் சொன்னால், நீ இந்த விஷயத்தை வந்து வீட்டில் சொல்லியிருக்க சொன்னது சரிதான், இந்த மாதிரி விஷயத்த வந்து வீட்டில் சொல்லணும், அதுதான் வந்து சரி, அந்த மாதிரி வந்து ஷங்கர் சொன்னான். அதுக்கு மணி சொன்னால், இதெல்லாம் வந்து நாலு செவத்துக்குள்ளே முடிகிற வேண்டிய விஷயம், கிளாஸ் ரூம் விஷயம், கிளாஸை விட்டு வெளியே போகக்கூடாது, நீ வீட்டில் சொன்னது தப்பு. இதுவே இந்த மாதிரி வந்து எனக்கு நடந்திருந்தால் ஒரு இங்க் பாட்டில் எடுத்து அந்த சாரோட தலைமலையே கொட்டியிருப்பேன் அப்படின்னு மணி சொன்னால். இவங்க நாலு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது ஸ்கூல் பெல் அடிச்சுது, எல்லாருமே உள்ளே போனாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆவல், அடுத்து ரிலீஜியஸ் பீரியட் வரப்போகுது, ரிலீஜியஸ் பீரியடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க வந்து எல்லாருமே ஆவலாக ரிலீஜியஸ் பீரியட்காக காத்துட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி ரிலீஜியஸ் சாரும் வந்தது, எபினேசர் சாரும் கிளாஸ்க்குள்ளே வந்தார். எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ரிலீஜியஸ் அவர் வந்தது, எபினேசர் சாரும் கிளாஸ்க்குள்ளே வந்தார். ஆனால் எபினேசர் சாருக்கு எதுவுமே தெரியல அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் பற்றி. அதனால் வந்து அவர் ரொம்பவே அமைதியாக வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். இன்றைக்கும் வந்து பகவத்கீதையை பற்றி ரொம்ப தவறாக பேச ஆரம்பித்தார், பேசிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஹெச்எம் வந்து உள்ளே வந்தார். ஹெச்எம் உள்ளே வந்தோடனே எபினேசர் சார் பைபிள் எடுத்து அதில் ஏதோ ஒன்று எடுக்க ஆரம்பித்தார். இப்படி வந்து ரிலீஜியஸ் அவரும் வந்து முடிஞ்சிடுச்சு, பசங்களுக்கு எல்லாம் டிஸப்பாயின்மெண்ட், அவங்க எதிர்பார்த்த மாதிரி வந்து கிளாஸில் வந்து எதுவுமே நடக்கலை. ஆனால் ஈவினிங் வந்து சுவாமி அந்த லெட்டர் வாங்க ஹெச்எம் வர சொல்லியிருக்காரு. சரி ஈவினிங் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம், ஹெச்எம் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஈவினிங் வரதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க. ஒரு வழியாக வந்து ஸ்கூல் முடிஞ்சது. ஈவினிங் வந்து ஹெச்எம் வந்து சுவாமிக்காக அவர் ஒரு ரூமில் வந்து காத்துட்டு இருந்தார். சுவாமிக்கு ஹெச்எம் ரூமுக்கு போக பயமாக இருந்தது, இருந்தாலும் மணி கூட்டிகிட்டு போயிட்டு சுவாமியை ஹெச்எம் ரூமில் விட்டுட்டான். ஹெச்எம் ரூமில் வந்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் அடுத்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அதை பார்க்கலாம். ஹெச்எம் ரூமுக்குள்ளே சுவாமி போயிட்டு அங்கே என்ன நடந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம். சுவாமி ஹெச்எம் ரூம்குள்ளே வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா எபினேசர் சார் உட்காந்துச்சிட்டு இருந்தார். சுவாமி வந்து எபினேசர் சாரை பார்த்து நினச்சிக்கிட்டா, இந்த மாதிரி ஆயிரம் எபினேசர் வந்து ஆயிரம் கருத்து சொன்னாலும் நான் கடவுள் மேலே வச்சிருக்க அபிப்பிராயத்தை மாற்றிக்க மாட்டேன், கடவுள்னா எனக்கு எப்போவுமே பிடிக்கும் அப்படின்னு சுவாமி அவன் மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிட்டான். அப்புறம் வந்து ஹெச்எம் வந்து சுவாமிக்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன பிரச்சனை சுவாமின்னு. சுவாமி சொன்னால் ஒன்றும் இல்லை சார்னு. ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த லெட்டர்னு ஹெச்எம் கேட்டார். சுவாமிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் ஹெச்எம் வந்து சுவாமிக்கிட்ட கேட்டார், உனக்கு தெரியுமா நான் எதுக்கு இங்கே இருக்கேன்னு அப்படின்னு கேட்டார். சுவாமிக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஹெச்எம்ஏ பேசினார், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அது என்னென்னு என்கிட்ட வந்து சொல்லணும், அதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன், உங்கள் அப்பாக்கிட்ட நீ இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு வந்து ஹெச்எம் சொன்னார். சுவாமி வந்து ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஹெச்எம் வந்து ஒரு லெட்டர் கொடுத்து, நான் இந்த லெட்டர் உங்கள் அப்பா கிட்டே கொடுன்னு சொல்லி ஒரு சாரி லெட்டர் வந்து கொடுத்தாரு. சுவாமியும் அந்த லெட்டர் வாங்கிட்டு வெளியே ஓடி வந்துட்டான். வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உள்ளே நடந்ததை வந்து சொல்லிகிட்ருந்தான். அதுக்கப்புறம் வந்து சுவாமி வந்து அன்றைக்கி ஸ்கூல் முடிஞ்சு
வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்டேயும் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு வந்து தந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் மண்டே மார்னிங் வந்து இவ்வளோ தான், இது வந்து சூப்பராகவே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து ராஜம் அண்ட் மணி. ராஜம்னு வந்து ஒரு நியூ ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்குள்ளே வருவான். அவன் வந்த அப்புறம் இந்த ஸ்கூலில் வந்து என்னென்ன நடக்க போகுது, சுவாமிக்கு மணிக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, அதனால் இதெல்லாம் தான் வந்து அடுத்தடுத்த பாட்டில் வரும். அடுத்தடுத்த பாட்டு வந்து தொடர்ந்து கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஃப்ரெண்ட் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட் ஸ்டோரி. ராஜம் வந்த அப்புறம் சுவாமி மணிக்குள்ள எப்படி பிரச்சனை வரப்போகுது, அதனால் என்ன நடக்கணும்னு நம்ம வந்து அடுத்த பாட்டில் வந்து கேட்கலாம். இந்த பாட்டு வந்து இவ்வளோ தான், இதோடு வந்து முடிஞ்சிடுச்சு. மண்டே மார்னிங் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி பற்றி நீங்கள் நினைக்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் இதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான், இதோடு முடிஞ்சதும் அவ்வளோ தான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த பார்ட் வந்து ராஜம் அண்ட் மணி. எவ்வளோ சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ண முடியுமோ நான் அப்லோட் பண்ணுறேன், அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது வந்து ராஜம் பற்றி தான் வரும், ராஜம் சுவாமியோட ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் மணி பற்றி இதெல்லாம் தான் வரும். அடுத்த பார்ட்டில் வந்து அதெல்லாம் பார்க்கலாம். அவ்வளோதான் பாய்.